இல்ல என்ன ப்ரோ ஒன் சரி ஓகே ப்ரோ மந்த்லியா எப்படி இருக்கு பாத்தீங்களா விருத்தமா இருக்கும் செல்ல எடுத்துடலாம் மாட்டிருக்கேன் சரி ஓகே மேல ஒரு ரெசிஸ்டன்ட் போடுங்க மேல டாப்ல வந்து ரெசிஸ்டன்ட் ப்ரோ ஓகே இது ரெசிஸ்டன்ட்டா ஆமா ப்ரோ உங்களோட கிரசர் மூவ் ஆறதே தெரியல ப்ரோ எனக்கு தெரியும் இப்போ இல்லையே இல்ல ப்ரோ தெரியல ரெசிஸ்டன்ட் வந்துச்சா இல்லையா இல்ல வரலையா இப்போ ம் வரல ஸ்டார்ட் இது பண்ணுங்க ஆ ஓகே ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் ஓகே ப்ரோ கீழ சப்போர்ட் கொடுங்க ப்ரோ ஜூலைக்கு இல்ல இல்ல அது இல்ல அதுக்கு முன்னாடி ஆ ஜூலை இருக்குல அது ஆ ஓகே ஓகே ப்ரோ அடுத்து வீக்லி போயிரலாம் மார்க்கெட்ல ட்ரெண்ட் எப்படி இருக்கு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப் ட்ரெண்ட் குடிச்சிட்டு அடுத்த மூவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஹையை பிரேக் பண்ணா அடுத்த மூவ் ஓகே மார்க்கெட்ல வந்து கீழ எவ்வளவு மார்க் பண்ணுங்க ப்ரோ கீழ வல் இப்போ எப்படி கீழ வல் எந்த லெவல்ல போறா அக்டோபருக்கு அக்டோபருக்கு மேல இருக்க அந்த நடுவுல ஒரு நெக்லைன் வந்துருக்குல இதுவா ஆ அது வேணாம் இப்ப கரண்ட்க்கு மட்டும் லைவ்ல மட்டும் ஜூலைக்கு மேல ஒரு நெக்லைன் வந்துருக்குல ஒரு கீழ லெவல் இதுவா ஆ இது அந்த லெவல் அதே தான் அதே தான் ஃபர்ஸ்ட் வச்சீங்கல ஃபர்ஸ்ட் வச்சீங்கல இதுவா ஆ அது ஆ ஓகே ஓகே ஒரு ட்ரெண்ட் லைன் அப் ட்ரெண்ட் லைன் போட அவசியம் இருக்காது ஓகே கீ லைன் போட்டாச்சு சரி ஓகே ப்ரோ அடுத்து டே ஃப்ரேம் வாங்க ஓகே சரி ஓகே ப்ரோ ஜூம் பண்ணுங்க இல்ல ஐ திங்க் நீங்க ஒரு யாரட்ட மிஸ் பண்றீங்க வீக்லில வீக்லியா பாருங்க யாரட்ட மிஸ் பண்றீங்க ஏதோ ஒரு யாரட்ட மிஸ் பண்றீங்க மேல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் பிளாட் பண்ணலாம் ஓகே மேல மேல டாப்ல ரெசிஸ்டன்ட்ல இருந்து கீழ அந்த மூணு டச்சஸ் மேட்ச் பண்ணி ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் பிளாட் பண்ணலாம் இது இதுயா சரி ஓகே டவுன் ட்ரெண்ட் ஒரு இடத்து ஒரு கீ லெவல் ஒரு ஸ்ட்ராங் கீ லெவல மிஸ் பண்றீங்க ட்ரூ டண்ட ஒரு ஸ்ட்ராங்கான கீ லெவல மிஸ் பண்றீங்க என்ன லைன் சார்ட் வச்சிருக்கீங்க அந்த டபுள் டாப் போட்டுக்கிறீங்கல ஓகே மோடன் டச்சஸ் இருக்கா நல்ல ஸ்ட்ராங்கா ரியாக்ட் ஆன ரெசிஸ்டன்ஸ் இப்ப கீ லெவல்ல ரியாக்ட் ஆயிருக்கு பாருங்க இங்க எல்லாம் மோடன் டச்சஸ் இருக்கா ஆமா ப்ரோ கரெக்ட் தான் அப்ப இந்த இடத்துல நீங்க பாக்காம விட்டுட்டீங்க என்ன ஆயிருக்கும் அங்க இருந்து மேல போயிருவான் பேர் பா அவ்வளவுதான் ஓகே டெலிட் பண்ணலாமா ஆ ஓகே ப்ரோ ஓகே இங்க கூட நம்ம டெலிட் பண்ணிக்கலாமா ம் அது நான் டெய்லி நல்லா தெரியறானே எங்க டச் ஆயிருக்கான் கரெக்ட்டா மேஜரான கீ லெவல்ல தான் டச் ஆயிருக்கான் கரெக்ட்டா டெய்லில பாக்குறப்ப இது தேவை படாது இல்ல 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 தேவை இல்ல ஓகே சரி பாருங்க இப்போ என்ன நடக்கலாம் மார்க்கெட் வந்து பாத்தீங்கனா இங்க இருந்து மேல பம்ப் ஆறதுக்கு நிறைய பாஸ் இருக்கு ஓகே நல்ல கன்ஃபர்மேஷன் ஓகே அதாவது பையோட சைன் வந்தா மட்டும் தான் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும் இப்போதைக்கு எது கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது தட்ஸ் குட் அட மார்க்கெட்ல இன்னொரு விஷயம் என்ன நடக்கணும் என்ன ப்ரோ இன்னொரு விஷயம் என்ன நடக்கணும் மார்க்கெட்ல ஒரு விஷயம் நடக்கணும் இந்த லோவ பிரேக் பண்ணாதானே கீழ வரணும் ஆமா ப்ரோ சோ மார்க்கெட் லோவ பிரேக் பண்ணிருக்கா நான் பிரேக் பண்ணல பிரேக் பண்ணல கரெக்ட்டா அந்த கீ லெவல்ல மேஜரான கீ லெவல்ல தான் நிக்கிறான் சஸ்டைன்மென்ட் நிக்கிறான் ஓகே இது ப்ரோக்கன் ஆகுதா இல்ல பம்ப் ஆக மேல போறதா சைன் இல்ல நமக்கு எது கன்ஃபர்ம் எந்த ஒரு சிக்னிஃபிகேஷனும் வரல சொல்லப்போனா இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல அதனால வெயிட் பண்ணலாம் எதுக்கு வரல ஆமா பிரேக் அவுட்டா ரீடெஸ்ட் ஆனா இந்த கன்ஃபர்மேஷன் சைன் எதுக்கு கிடைக்கல ஓகே இப்போ என்ன பண்ணலாம் ஆர்டர் எடுக்கலாமா இல்ல எடுக்க கூடாதா இல்ல இல்ல இங்கல எதுமே எடுக்க முடியாது கேண்டில் ரன் பண்ணுங்க இப்போ
இப்ப யோசிக்காம எடுத்துறலாம் பை எடுத்துறலாம் பையா ஐஷா கண்டிப்பா ஷூர் கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் அந்த ஹேமர் கீல ஓகே டார்கெட் டார்கெட் வந்து அதுல அது வரைக்கும் வேணா இந்த கீழ டிராப் ஆச்சு அதோட 50% வரைக்கும் வைக்கலாம் ஃபர்ஸ்ட் டார்கெட் அது வரைக்கும் வச்சுக்கோங்க செகண்ட் டார்கெட் சொல்ல செகண்ட் டார்கெட் ஓகே அங்கதான் அங்க வைக்கலாம் ஃபர்ஸ்ட் டார்கெட் டிராப் ஆனது வரைக்கும் 50% வைக்கணும்ல 50% வைக்கலாம் ஆமா ஓகே சோ ரன் பண்ணவா சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சனா மார்க்கெட் என்ன ஆகும் ரெசிஸ்டன்ட உடைச்சி ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்துச்சனா அடுத்து மேல பை போவோம் ஓகே மேல போவோம் ரைட் சோ நல்லா கன்ஃபர்மேஷன் கடச்சிருக்கு பை போலாம் ரைட் ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ டார்கெட் ஒண்ணு ஹிட் ஆயிச்சு என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ட்ரைல் பண்ணுவோம் ஸ்டாப் லாஸ் சார் ஓகே வாவ் வாட் எ ஷாட் சம்மா நீ யூஎஸ் 30 நிமிட் ட்ரேட் பண்ணலாம் ஓகே எதுமானமே இது கஷ்டமான சார்ட்ங்க யூஎஸ் 30 ஓகே ஓகே நான் பாயிண்ட் ஸ்விங் இருக்கு நான் சொன்னேன் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ லெவல்ல மிஸ் பண்றீங்க பாருங்க என்ன சப்போஸ் அத மிஸ் பண்ணிருந்தாரு அப்படினா என்ன ஆயிருக்கும் நம்ம அதுக்கு முன்ன ஹாம்பர் இருக்கு bro ஹாம்பர்ல நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம் கீழ உள்ள ஹாம்பர் இருந்துச்சு அப்பே பை போட்டுறோம் ஏ ஹாம்பர் இருந்துச்சு பட் அவர் வந்து ப்ரீவியஸ் கேண்டர் ஐயோ பிரேக் பண்ணாரு க்ளோஸ் பண்ணாரு அவர் பண்ண கரெக்ட்டான விஷயம் ஐயோ ஹாம்பர் நம்பி போயிராதீங்க இப்பவே அழகா மார்னிங் ஸ்டார் வந்திருக்கு பாருங்க ஆமா ஆமா அத நான் பேஸ் பண்ணி நான் சொல்லிருக்கேன் நான் ஸ்ட்ராட்டஜி சொல்லிருக்கேன் ப்ரீவியஸ் கேண்டர் ஐயோ பிரேக் பண்ணி ஹாம்பர் வச்சா என்ன பண்ணலாம்னு சொன்னேன் கொஞ்சம் ஓகே bro ஓகே இப்போ என்ன பண்ணீங்க ரன் பண்ணவா மார்க்கெட் ரன் ஆகட்டுமா இல்ல இப்ப ஆர்டர் எடுக்கறீங்களா இல்ல bro ரன் பண்ணுங்க bro கன்ஃபார்ம் அண்ட் ஆர்டர் இருக்கும் ஓகே இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண வரைக்கும் ஆர்டர் எடுக்க மாட்டீங்க ரைட் கண்டிப்பா சோ ரெசிஸ்டன்ஸ் நல்லா தெளிவா வாங்கிக்கலாமா ஆ ஓகே bro கொஞ்சம் நல்ல மைக்ரோ லெவல்ல போட்டுடலாம் இந்த லெவல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆகுமா இந்த லெவல்ல பிரேக் பண்ணி அது க்ளோஸ் ஆச்சா என்ன பண்ணலாம் ஆ அப்போ இங்க பாத்துக்கலாம் bro ஓகே ரன் பண்ணுங்க மார்க்கெட் என்ன பண்ணலாம் bro இருங்க bro ஓகே bro இந்த இடத்துல அந்த பியரிஷ் சிங்கிள் வச்ச புல்லிஷ் சிங்கிள் பிங் போட்டுருக்கான்ல ஆமா அது கீழ ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு போட்டுடலாம் ஓகே அது கீழ ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இங்க ஒரு என்ட்ரி எடுத்துறலாம் பட் இருந்தாலும் அந்த ஒரு பை தான் ஓகே இந்த பியரிஷ் சிங்கிள் ஆமா அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துறங்க 1:2 ஆ இல்ல 1:3 நியூ ஹைங்கனால டார்கெட் அது 1 ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணி கன்ஃபார்மேஷன் 1:3 ஏ வைக்கலாம் ஏனா அதோட சைன் நமக்கு நல்லா இருக்கும் சோ அது ஒரு இது கேட்டாமே டார்கெட் லெவல் வைக்கப்பீங்க இந்த கன்சல்டேஷன் ஃபேஸ் கேட்டாமலயா ஆமா bro நோட் வச்சிருக்கேன் சோ கைட்ட தான் வச்சிருக்கேன் நான் டார்கெட் ஆ வச்சிருங்க bro ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் அதுல ஹரிசாண்டல் லைன் மட்டும் அதுல கொஞ்சம் பிளாக் பண்ணிடுங்க கொஞ்சம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அந்த பையிங் கேண்டில் ப்ரொஜெக்ஷன் கேண்டில் வந்திருக்குல்ல ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ண ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு ரிஜெக்ஷன் இருக்குல்ல ஆமா அதுல மட்டும் ஒரு சின்ன ஹரிசாண்டல் லைன் மட்டும் போட்டுடுங்க ஆ ஓகே ஆ சரி கரெக்ட் பண்ணுங்க ஜூம் பண்ணிடலாம் பண்ணுங்க ரன் பண்ணவா நசீப் ப்ரோ எனக்கு டவுட் சொல்லுங்க யார் டவுட் கேக்குது யுவராஜ் ஆ சொல்லுங்க யுவராஜ் இப்போ இது ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கீங்க ஆ இப்ப
இப்போ ரெசிஸ்டன்ஸ் லைன் பேக் அவுட் ஆனானே ஒரு ரெட் கேண்டில் ஒரு ஃபார்ம் ஆயிருக்கீங்க. அந்த ரெட் கேண்டில் அந்த ரெட் கேண்டிலுக்கு மேல ஒரு ஹை கேண்டில் ஒன்னு வெச்சாதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கும். அது அவங்க விருப்பங்க, அவங்க வந்து பைக் போலான்னு சொல்லிருக்காங்க அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவல்ல. பாப்போம் அவங்க கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம வந்து இது போகுமா போகாதா அப்படின்னு வந்து நம்ம இருக்க கூடாது. வாய்ப்பும் அமையுது. ஹோல்டு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோல்டு பண்ணலாம். ஹோல்ட் பண்ணலாமா? ஷோர். குட். இப்போ என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி 1:1.5 கிட்ட வந்துருச்சு. வாங்கிட்ட என்ன பண்ணலாம்? ட்ரையல் ஸ்டாப்ல செட்டிலாமா? ஆ ஓகே ப்ரோ. ட்ரையல் ஸ்டாப்ல சிங்கி தூக்கி வைங்க. இங்க இந்த பாஸ் பண்ணிட்டீங்களா? ட்ரையல் ஸ்டாப்ல சிங்கி தூக்கி வைக்கணும். அந்த ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்திருக்குது இல்ல, ஒரு அண்டிஷன் கேண்டில் மாதிரி பெருசா. இதுவா? அதோட லோல வெச்சிரலாம். அந்த மார்னிங் ஸ்டார் மாதிரி வந்திருக்காங்கல, இத தான சொல்றீங்க? நான் அது சொல்லல, அது கீழே இருக்கிற கேண்டில் கிரீன் கலர் கேண்டில். அதோட சொன்னேன். அங்க வச்சிருந்தா ஸ்டாப்லஸ் வந்து இப்ப என்ன பண்ண? இந்த லோக்கு கீழே வைக்கலாமா? இருங்க, அந்த கீ லெவல் இருக்குல்ல, அந்த கீ லெவல்ல ரிஜெக்ஷன் கொடுத்தானே ஒரு செல் என்ட்ரி எடுக்கிறேன். செல் என்ட்ரியா? இருங்க, அந்த கீ லெவல்ல ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் இருந்ததுனால இல்லனா அகைன் ரெசிஸ்டன்ட் வரப்ப அகைன் ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம். அதாவது எங்க சொல்றீங்க? இங்க. ஆமா, அந்த கீ லெவல்ல அகைன் ஒரு எனக்கு ஒரு சைன் வந்துச்சு. இந்த இடத்துல பை இல்லனா ரெசிஸ்டன்ட்ல அகைன் ஒரு டச் குடுக்குறப்ப ஒரு பை. ஓகே. என்ன பண்ணலாம்? ரன் பண்ணவா? ஓகே. ரன் பண்ணுங்க ப்ரோ, ரன் பண்ணுங்க. இப்போ சொல்லுங்க என்ன பண்ணலாம்? ஆஃப் அனவா? இல்லை ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுல ஃப்ரெஷ்ஷான என்ட்ரிக்கு எனக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை.
ஃபர்ஸ்ட் இருந்தது அப்படியே மெயின்டைன் பண்ண ஆகும். ப்ரோ சார் ஸ்டாப் பண்ணுங்க ப்ரோ, ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க ப்ரோ. ஓ ஆ இப்போ அதுக்கு மேலே ஒரு ஜோன் வரீங்களே அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே, ரெசிஸ்டண்ட் மேலே பிரேக் பண்ணி ஒரு சிந்து கொடுத்துருக்காங்கண்ணா, அதுக்கு மேலே ஒரு ஜோன் கொடுத்துருக்கேன். ஓகே மேபி நான் இங்கே வந்து அந்த ஸ்டாப்பை ஸ்ட்ரைல் பண்ணாமல் ட்ரைல் பண்ணணும் அப்படின்னா இது கீழே ட்ரைல் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் கீழே. ஓகே அதாவது இந்த ஸ்டாப்பில் சார்? ஆமாம் ஆமாம் கஷ்டப்பட்ட ஸ்டாப்பில் சார், இதுக்கு கீழே வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே அதை ஹோல்ட் பண்ணல, அப்போ ஆல்ரெடி இங்கேயும் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். இந்த ப்ரீவியஸ் கேண்டில் ஹையாக பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கல. ஆமாம் ஆனால் அந்த இடத்துல எனக்கு என்ன கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னா, ரெசிஸ்டண்ட் கிட்ட வந்துட்டு மேலே ஏறி இருக்கிறான், மறுபடியும் ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணி கீழே வருவாங்கிறது பயம் இருந்துச்சு. ஒன்று இப்படி பண்ணி இந்த கேண்டில் லோவை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ட்ரை பண்ணிடலாம்ல, லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம்ல. லோ ரிஸ்க் இல்லையா? லோ ரிஸ்க் லோ ரிஸ்க் தானே? ஓகே ட்ரை பண்ணிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கப்ப ட்ரை பண்ணி நான் தான் பேஸ்ட். இப்போ என்ன என்ட்ரி எடுக்கலாங்கிறீங்களா? ஏன் இங்கே என்ட்ரி எடுக்க வேணாம், ஸ்டாப் லாஸ் கீழே வச்சுக்கலாம், ஏன்னா அது மேஜரான லெவலு அப்படிங்கிற மாதிரி. என்ட்ரி எடுக்கணும்னாலே எடுத்துக்கலாம், ஏன்னா இந்த சப்போர்ட் லெவலில் இது ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சப்போர்ட் லெவல் தான். ம் ஆமாம் ஆமாம் அப்போ என்ன போட்டே இருக்கணும். சரிங்க லோ ரிஸ்க்லேயே எடுத்துடலாம், ரொம்ப லோ ரிஸ்க்லேயே எடுத்துடலாம். ஒரு கேண்டில் எடுத்துறலாம் பையன்டி. இடங்க இடங்க ஒன்னு பிரச்சனை. பையன்டி எடுக்கலாம், நீங்க எடுக்கலாமா? இப்ப பயமா ப்ரோ. ஒண்ணு இல்ல நீங்க எடுத்துருங்க, பையன்டியே எடுத்துருங்க. எடுத்துலாமா? ஐஷா எடுத்துருங்க, எடுத்துருங்க. என்ன ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாமா? இவ்வளவு விஷயம் பார்க்கறோம்ல, நம்ம அடுத்த ஸ்ட்ராட்டஜி அடுத்ததுக்கு இம்ப்ரூவ்மென்ட் பண்ணலாம். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. ஓகே இதுல இருந்து 10 லைன் எடுத்துலாம்ல, இதுல இருந்து எடுத்துறலாம். இந்த லோல இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்த என்ட்ரில இருந்து எடுத்துறலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த என்ட்ரி இந்த லோல. ஓகே அதுல இருந்து, அதுல இருந்து ஓகே தான். ஓகே ஓகே இதா சென்னை டச்சிங். ஓகே ஆமா ப்ரோ. சோ மார்க்கெட் என்ன பண்ணலாம்? சோ மார்க்கெட் கண்டிப்பா ரீடெஸ்ட்க்கு வர விட்டு வெயிட் பண்ணலாம், ஏன்னா 10 லைன் அடுத்து ஒரு டச் கொடுக்கும் பாசிபிள் இருக்கு. ரன் பண்ணவா இல்ல ஆர்டர் எடுக்கவா? இல்ல இல்ல வேணாம் வேணாம், நீங்க ரன் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. ஒரு ரீடெஸ்ட்டுக்கு பாசிபிள் இருக்கும். ஏ இறைய மாட்டான் குச்சியாட்ட. ஆ ஓகே அடுத்து இன்னும் ரன் பண்ணுங்க. ஓகே 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 இங்கே பை எடுத்துருங்க. இதுக்கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாமா? ஆ அது கீழே, ஆ அதுக்கு கீழே. சரி ஓகே. ம் ம் டார்கெட் 1:2 ஆ? ஆ 1:2 வைங்க ப்ரோ. ரன் பண்ணவா? ஆ ஓகே ப்ரோ. நான் போபாலன் ப்ரோ எம்டி போட்டதுக்கு அப்புறம் மார்க்கெட் இறங்கிறதுன்னு இறங்கலாம். இல்ல இல்ல வேணாம் வேணாம், போட்டு போட்டு போட்டோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாப் லாஸ் இன்னும் ஹண்ட் ஆகல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரைட்? அண்ட் ஆவல? ஆமா 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 ஆமா. எஸ் சார், ஆக்சுவலி 1:1 ஹிட் ஆயிச்சா? ஆமா ப்ரோ. மார்க்கெட் என்ன பண்ணலாம்? ட்ரையல் ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் பண்ணலாம். ஆ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணலாம். ஓகே சோ அந்த ரீசன் என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ அந்த சிங் ஹை இருக்குல்ல ப்ரீவியஸ், ம்
அதுக்கு முன்னாடி ஒரு அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஒரு கோட போட்டு அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்துக்கலாம் கீழேயா ரைட் இங்க ஸ்டாப் லாஸ் ஸ்டேக் பண்ணிரலாம் ப்ராஃபிட்லயே இருக்கணும் ஆர்டர் க்ளோஸ் பண்ண 50% ஆர்டர் க்ளோஸ் பண்றது அந்த மாதிரி தான் இருக்கு சரி வெச்சிருங்க வேணா க்ளோஸ் பண்ணலாம் வெச்சிருங்க வெச்சிருங்க ட்ரெண்ட் லைன்ல ரீடெஸ்ட் எடுக்கணுமான்னு பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணலாமா பாஸ் பண்ணுங்க பாஸ் பண்ணுங்க ட்ரைல் அங்க கொண்டு வந்துருங்க ஸ்டாப் லாஸ் அங்க கொண்டு வந்துரலாம் இல்ல இதோட இது எண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அதனால அந்த லோக்கிக்கிலேயே கொண்டு வந்துருங்க ப்ரோ இந்த லோக்கிக்கிலே இல்ல அதுக்கு மேல இருக்குல்ல அதுக்கு மேல ஒரு லோ இருக்குல்ல அந்த லோக்கியில வச்சிருங்க ஆமா இதுக்கு மேல அடிச்சாலும் சரி போயிட்டு போட்டு ஓகே விட்டுருங்க Mobile bro success with the market அடுத்து சரி வேற லெவல் மாஸ் பண்ணிட்டீங்க மூணு ஆர்டர் எடுத்துக்கீங்க மூணு ஆர்டருமே சக்சஸ் வேற லெவல் வேற லெவல் பண்ணிட்டீங்க இதுவே வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களோட இதுலேயே தெரியுதா பொறுமைக்கு இப்போ ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா அப்டெண்ட் அப்படிங்கிற பஞ்சர் பண்ணி ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போல பாத்தீங்களா ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போனா தான் என்ன ஆகும் லாஸ் ஆகும் லாஸ் ஆகும் நீங்க என்ன பண்ணீங்க அத ட்ரெண்ட் தான் பார்த்துட்டே இருந்தேன் ட்ரெண்ட் சைன் ஈக்குவலா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கு என்ன ஆகும் மார்க்கெட் ப்ராஃபிட் கொடுக்குது சோ இட் will be like give it the more profits with the passions so உங்க பேஷன்ஸ் இருந்துச்சுனா you will be successful in the market for the easy ஓகே ப்ரோ ஐயா சோ கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் பூபாலன் தேங்க் யூ தேங்க் யூ